फ्रेंड्स वेलकम टू युक्तास किचन இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அதாவது எங்க ஃபேமிலிக்குள்ள நியூ மெம்பர் வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபுட் ப்ரோசஸர் அதாவது இந்த பஜாஜ் ஃபுட் ப்ரோசஸரோட மாடல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் FX1000DLX இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது இந்த பஜாஜ் ஃபுட் ப்ரோசஸர்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அதோட யூசேஜ் அதுக்கப்புறம் அதோட கெப்பாசிட்டி அதோட ஃபீச்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் இதுதான் இந்த பஜாஜோட லேட்டஸ்ட் மாடல் இதுதான் லேட்டஸ்ட் வேர்ஷன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த பஜாஜ் ஃபுட் ப்ரோசஸரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு யூசர் மெனியூலும் ஒரு வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து அதாவது நம்ம மிக்சிக்கு வந்து 2 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் பஜாஜ் ஃபுட் ப்ரோசஸரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டிடுறேன் அதுக்கப்புறமா அதோடய யூசேஜ் ஃபீச்சர்ஸ் அப்புறமா கெப்பாசிட்டியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம மிக்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பஜாஜில் வந்து ஒரு அழகான ஒரு சூப்பரான ஸ்டைலிஷான ஒரு மிக்சி கொடுத்துருக்காங்க இதோடய ஷேப்பே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது அதே மாதிரி இடத்த வந்து நல்லா சேவ் பண்ணும் இது வந்து ரொம்ப இடத்த வந்து ஆக்கியபை பண்ணிக்கவே பண்ணிக்காது ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு குட்டு பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் கூட போதும் அப்புறமா இதில் வந்து நம்மளுக்கு வேக்யூம் கொடுத்துருக்காங்க அப்புறமா இதுதான் நம்மளுக்கு இண்டிகேட்டர் நம்ம வந்து மிக்சி வந்து ஆனில் இருக்குதுன்னு இதுதான் இண்டிகேட் பண்ணணும் அப்புறம் இதுதான் நம்ம வந்து ஆன் பண்ணுற ஸ்விட்சு இது வந்து இப்போது ஆஃபில் இருக்குது இப்போ வந்து எப்படி திருப்புனா ஸ்பீட் 1 இது ஸ்பீட் 2 இது ஸ்பீட் 3 திரும்பி பேக் வந்துட்டு இதுதான் பல்ஸ் அதே மாதிரி இதோடய கியர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கியர் பாக்ஸ் மாதிரியும் இருக்காது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது ப்ரீத்தி ஜோடியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதா மிக்சி டைப்பில் அது மேலே தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அதாவது நம்ம ஜார் வந்து தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும் திருப்பி அந்த கியர் பாக்ஸ் போட்டு நம்ம ஃபுட் ப்ரொசஸர் ஜார் போட்டு தனியாக ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது ஜாரும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் ப்ரொசஸர் ஜாரும் இதிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்குது அதுதான் இதில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பட்டன் இருக்குல்ல பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பட்டன் வந்து உள்ளே போய் கிளிக் ஆனால் மட்டுமே நம்மளுக்கு வந்து மிக்சி போய் கரெக்டாக ஓடும் அதாவது மிக்சி வந்து ரன் ஆகும் நம்ம ஜாரை வந்து ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலைன்னா மிக்சி வந்து நம்மளுக்கு ரன் ஆகாது அதே மாதிரி அதோடய லிட் போடலைன்னா கூட நம்மளுக்கு மிக்சி வந்து ரன் ஆகாது அதனால் இதோட பெரிய சேஃப்டி மெஷர்ஸ் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து 2 முக்கியமான விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிக்கு வந்து நம்மளுக்கு 1000 வாட்ஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது 1000 வாட்ஸ் மோட்டர் வந்து நம்மளுக்கு மிக்சி வந்து மிக்சியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்பீடும் ரொம்ப நம்மளுக்கு ஒரு செகண்ட்குள்ளே நம்மளுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிடும் அதே மாதிரி இதோட ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா 18000 ஆர்பிஎம்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்கன்னா ஆர்பிஎம்னா ரொட்டேஷன் பர் மினிட் அதனால இதோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் இந்த ப்ராடக்டை வாங்கினேன் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினச்சி தான் நான் இந்த ரிவ்யூ வீடியோவை போடுறேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்